பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அது ஒண்ணுல கதிர், இட்லிக்கு அரிசி ஊற போடும் போது கொஞ்சம் ரேஷன் அரிசியும் சேர்த்து போட்டோம்னா மாவு நல்லா இருக்கும். ஓ, இது என்ன டெக்னிக் அண்ணி? அதுவும் அரிசி இதுவும் அரிசி தான். அதெல்லாம் கரெக்ட் தான் கதிர், ஆனா எங்க வீட்ல எல்லாம் நாங்க அப்படிதான் அரைப்போம். இட்லியும் ரொம்ப சாஃப்டா வரும். ஆனா இந்த வீட்ல முடியாது. ஏன் மாமா? ஏன்னா ரேஷன் கார்டு எங்க இருக்குன்னு இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. அந்த கார்ட பார்த்து பல வருஷம் ஆச்சு. என்ன கௌரி, கரெக்ட் தானே? ஆமா மகா, நாங்க இந்த ரேஷன் பொருட்கள்லாம் வாங்குறது இல்லம்மா. அதுக்காக ரேஷன் கார்டை வேற எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டீங்களா? அத்த, அதை ஏமா கேக்குற? போன வருஷம் இந்த வெள்ளம் பெருசா வந்துச்சு பாரு, அப்போ ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் 6000 ரூபாய் குடுக்கறாங்கன்னு சொன்னாங்க. இந்த வீட்டையே நான் திருப்பி போட்டு தேடினேன், ஆனா ரேஷன் கார்டு எங்க இருக்குன்னு தெரியல. இந்த பெருமையில ஒன்னும் குறைச்சல இல்ல. அந்த 6000 மட்டும் இல்லாத, ரேஷன் கார்டு இருந்தா வேற எத்தனையோ சலுகைகள் அரசாங்கம் நமக்கு தராங்க. நீங்க அரிசியை மட்டும் பாக்குறீங்க, சர்க்கரை பருப்பு கோதுமை எண்ணெய்ன்னு எவ்வளவோ தராங்களே, எல்லாமே ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்கும். அதையே நம்ம வாங்காம விடுறோம். அது அரசாங்கம் நமக்கு தராங்க, அத வாங்கறதுக்கு நமக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாத, பொங்கல் தீபாவளிக்கு விசேஷத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் இலவசமாவே நமக்கு தராங்க. இன்னைக்கு ஆதார் கார்டு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நமக்கு ரேஷன் கார்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.